வெல்கம் டு ரியாஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்மளோட சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வீட்லேயே தேங்காய் சாதம் எப்படி ஒரு காமணி நேரத்தில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதாவது காலை நேரத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரே யோசனையாகவே இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஒரு தேங்காய் எடுத்து நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதாவது ஒன்றுக்கு ரெண்டு அடித்து வச்சுருக்கேன். அதை வச்சு நான் வந்து தேங்காய் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ரெண்டாள் சாப்பிட்ற அளவுக்கு வந்து நான் வந்து சாதத்தை வந்து குக்கர்லேயோ இல்லை வந்து நீங்கள் வந்து வடித்தோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைமுடி நான் வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை கொஞ்சோன்னு வாசத்துக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். நெய் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பிஞ்ச் அளவு பட்டாளக்க கிராம்பு பவுடர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி சும்மா கொஞ்சோன்னு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சிறிதளவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெள்ளைப்பூடை இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் எங்களோட வீடியோவை பாருங்கள். இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் அதில் ஊற்றிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் அளவு நெய், பச்சை மிளகாவை முதல்ல நம்ம அந்த மாதிரி கீறி அதில் போட்டுருவோம். அலசி வச்சுருக்கா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா வாங்க போட்டுருவோம். இப்போ நறுக்கி வச்சுருக்கா இஞ்சியை அதில் போட்டுருவோம். பூண்டையுமே அதில் போட்டுருவோம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம அதெல்லாம் கலந்துருவோம். துருவி வச்சுருக்க இந்த தேங்காவை அதில் போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்துக்கோங்க. வாசமாக இருக்கு, நல்லா வதங்கணுங்க. அது பாருங்க இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அரிசி அதில் போட்டுருவோம், அதாவது சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சாப்பிட்டா நல்லா வாசமாக இருக்கும். சின்ன குழந்தைங்க நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கிரிச்சி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.